Welcome to Doubt Free Max. Chapter 1 exercise 1.1 sum number 6 paakaporom. 6th la first option paapom. Let a equal to x belongs to whole number kuduthirukanga. Whole number edhila irundhu start aagum 0 la irundhu. Seringla edhu varaikkum 2 ah vida kuraiva. Appa 0 um 1 mattum dhaan. Seringla next b equal to x belongs to natural numbers. Natural numbers na 1 la irundhu start aagum. இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கனா 1 less than x less than or equal to 4 கொடுத்திருக்காங்க. இப்ப 1 வருமா அப்படினா 1 வராது. 1 க்கு அடுத்த நம்பர் ஆனா 4 வரைக்கும். இப்ப 2 3 4 சரிங்களா? C ஓட செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா A cross B union C equal to A cross B union A cross C கேட்டிருக்காங்க. நம்ம சம்முக்கு போலாமா? फर्स्ट எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம் இல்லீங்களா அப்போ a cross b union c फर्स्ट எப்பவுமே என்ன கண்டுபிடிக்கணும் b union c தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது பிராக்கெட்ல இருக்கறதால அப்ப b union c फर्स्ट நாம என்ன பண்ணனும் அதுக்குள்ள a ஓட செட் என்ன அப்படி எடுத்து எழுதிக்கலாமா அப்போ a ஓட செட் என்னன்னு சொன்னோம் ஹோல் நம்பர் சொன்னோம் அப்ப 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 and 1 மட்டும்தான் 2 போட கூடாது அடுத்து b equal to b ஓட செட் என்ன நேச்சுரல் நம்பர் சொல்லிருக்கோம் 1 க்கு அப்புறம் 2 3 4 போடலாமானா ஆமா போடணும் c ஓட செட் அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5 அப்படினு சரிங்களா அப்ப இதில இருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம் b union c ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரலாம் b ஓட செட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் b ஓட செட் என்ன 2 3 4 இப்ப யூனியன் இருக்கறதால யூனியன் போட்டுக்கலாம் C ஓட செட் 3,5 யூனியன் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா இதுல இருக்குது எல்லாத்தையும் எடுத்து எழுதற வேண்டியதா ஆனா இதுலயும் ரெண்டுத்துலயும் இருந்துச்சுனா ஒரு டைம் எழுதினா போதும் 2 3 4 நெக்ஸ்ட் இங்க 3 போட்டாச்சு அடுத்து 5 இது B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு அடுத்து இது கூட என்ன பண்ணோம் A cross பண்ணனும் A cross B யூனியன் C பண்ணனும்0,1 cross 0,2 0,3 0,4 0,5 அடுத்து என்ன பண்ணோம் 1 ஆல பண்ணனும் 1,2 1,3 1,4 1,5 புரிஞ்சதா இது வரைக்கும் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் இத 1 னு வச்சுக்கலாம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம் RHS கண்டுபிடிக்கலாம் A cross B union A cross C இப்ப A cross B ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் A cross B equal to A ஓட செட் 0,1 cross B ஓட செட் 2 3 4 இத எப்படி cross பண்ணனும் உங்களுக்கு தெரியும் இல்லையா 0 ஆல ஃபர்ஸ்ட் பண்ணனும் அப்புறம் 1 ஆல பண்ணனும் சரிங்களா 0,2 0,3 0,4 நெக்ஸ்ட் அதே போல 1 ஆல பண்ணுங்க 1,2 1,3 1,4 இப்போ a cross b கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து a cross c கண்டுபிடிக்கலாம் a ஓட செட் 0,1 cross c ஓட செட் 3,5 இப்போ இத கிராஸ் பண்ணனும் இல்லீங்களா ஃபர்ஸ்ட் 0 ஆல இது ரெண்டுத்தையும் பண்ணனும் அடுத்து 1 ஆல இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணனும் செட் ஆஃப் 0,3 0,5 நெக்ஸ்ட் 1 ஆல பண்ணுங்க 1,3 1,5 இப்போ a cross c கண்டுபிடிச்சாச்சு அடுத்து a cross b யூனியன் a cross c கண்டுபிடிக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணனும் இல்லையா இப்ப
இப்போ a cross b க்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு a cross c க்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணனும் யூனியன் பண்ணனும் இல்லையா எடுத்து எழுதிடலாமா எடுத்து எழுதிடலாம் 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 அடுத்து இதுல என்ன இருக்கு பாருங்க இதுல 0, 3 எழுதியாச்சு 0, 5 அடுத்தது எழுதணும் 1, 3 எழுதியாச்சு 1, 5 எழுதணும் இப்போ இத 2 வச்சுக்கலாம் இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன கிடைச்சிருக்கு 0, 2 0, 3 0, 4 0, 5 1, 2 1, 3 1, 4 1, 5 அப்ப இதே ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ LHS ஈக்குவல் டு RHS வெரிஃபை பண்ணியாச்சா இப்போ லாஸ்டா அதை ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இட் இஸ் வெரிஃபைட் அவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் செம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ